இன்றைய தினம் பாக முகவர்கள் கட்சியினுடைய கழக நிர்வாகிகள் தேர்தலுக்காக மக்களை நேரடியாக சென்று சந்திக்கின்ற அந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றவர்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் சேகரித்து வாக்குச்சாவடி வரை கொண்டு சேர்க்கின்ற பணியினை மேற்கொள்கின்ற நீங்கள் அத்தனை பேரும் இங்கே கூடியிருக்கின்ற இந்த கூட்டத்திலே நான் அறிமுகப்படுத்தப்படுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் நிறைவும் பெருமையும். தலைவர்கள் ஒருமுறை தலைவர் கலைஞர் சொன்னார், தலைவர்கள் கோபுரத்தை போன்றவர்கள் என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அடிக்கல் தூண் அந்த அடிப்படை என்பது செங்கற்களாக இருப்பது உங்களை நம்மை போன்ற தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் தான் என்று தேர்தல் களத்திலே அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்கள் மிக சிறப்பாக வியூகம் அமைத்து எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதை உங்களுக்கு ஏற்கனவே அவர் அதிலே ஒரு அழகான முறையிலே தடம் போட்டு தந்திருப்பார். அவருடைய வழி நின்றபடி நாம் சென்றாலே வெற்றியை ஈட்டிவிட முடியும் என்றாலும் இரண்டு விஷயங்களை நீங்கள் சந்திக்கின்ற மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஒன்று, வேட்பாளராக இந்த பகுதியிலே இந்த தொகுதியிலே நிற்கின்ற என்னை நீங்கள் மக்களிடம் எப்படி அறிமுகப்படுத்துகிறீர்கள், கொண்டு சென்று சேர்க்கிறீர்கள் என்பதுதான். பொதுவாக சில பத்திரிகைகளில் சில இடங்களிலே இவர் தென் தமிழகத்தை சார்ந்தவர், சென்னைக்கு புதிது, இந்த மாதிரியான செய்திகள் வருகின்றன. சென்னையிலே 1987 வசித்து வருபவள் நான். அண்ணாநகரிலே இருக்கின்ற வள்ளியம்மாள் மகளிர் கல்லூரியிலே பணிபுரிந்திருக்கின்றேன். ராணிமேரி கல்லூரியிலே 13 வருடங்கள் பணிபுரிந்திருக்கின்றேன். 2009 ராஜாநகர் பகுதியிலே வசித்து வந்த நான் இப்பொழுது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நீலாங்கரையிலே 2009 வசித்து வருகின்றேன். சென்னையினுடைய சென்னை ஏற்றுக்கொண்ட சென்னை வாழ வைக்கின்ற தமிழ் பெண் நான். ஆகவே யாராவது தென் தமிழகத்தை சார்ந்த இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்தவரையெல்லாம் வாழ வைக்கின்ற மாநகரம் இது. நாமும் இன மொழி மத வேறுபாடுகளை மறந்து வாழ்கின்ற இடம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைக்கிறீர்கள், ஏன் திராவிடர் என்று வைக்கவில்லை என்று கேட்டதற்கு பேரறிஞர் அதைத்தான் பதிலாக சொன்னார். திராவிடர் என்றால் ஏதோ அவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டிலே இருக்க முடியும் என்ற துவனி வந்து விடுகின்றது. ஆனால் திராவிட என்றால் தமிழ் மக்கள், தமிழக நலனை மனதிலே கொண்டிருக்கிறவர்கள், தமிழர்களாக தமிழ் உணர்வோடு எண்ணிக்கொள்கின்ற யாரும் இந்த பூமியிலே அவரவர் நம்பிக்கையோடு அவரவர் இன மொழி வழக்கத்தோடு இருக்கலாம். அவர்களுக்கான அத்தனை உரிமைகளையும் பெற்று தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபடும். ஆகவேதான் திராவிட சேர்க்காமல் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை வைத்தோம் என்று அதனை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். இரண்டாவதாக நம்முடைய தேர்தல் அறிக்கை தலைவர் கழக தலைவர் தளபதி நம்முடைய முன்னோடிகளோடு அமர்ந்து பொருளாதார வல்லுநர்கள் அத்துணை பேரையும் சேர்த்து தயாரித்திருக்கின்ற இந்த தேர்தல் அறிக்கை நாடாளுமன்றத்திலே தமிழகத்தின் பங்கு, இங்கிருந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்படுகிறவர்கள் எதை கருத்திலே வைத்து செயல்பட வேண்டும் என்பதை முன்னிறுத்தி தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழகத்திலிருந்து நீங்கள் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால் அவருடைய கடமை என்ன உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மிக எளிமையாக சொல்வதென்றால் அவர் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டிய விஷயங்கள் 4. தமிழர்களுடைய தேவை என்ன, தமிழர்களுடைய உரிமை என்ன, தமிழர்களுடைய நலம் நலம் தருகின்ற விஷயங்கள் என்ன, தமிழர்களுடைய எதிர்காலம் என்ன, இந்த 4 விஷயங்களை முன்வைத்து உரிமைகளுக்காக அனைத்து தரப்பினரையும் அவர்கள் கோரிக்கைகளை விருப்பங்களை முன்வைத்து தமிழகத்தினுடைய குரலை அங்கே சென்று ஒலிக்க வைக்க வேண்டும். அப்படி ஒருவரை திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தி இருக்கின்றது. எங்களுடைய தொண்டர்கள், கழக முன்னணி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் இவர்களுடைய அந்த வியூகத்தோடு நாங்களும் வேட்பாளர்கள் குறித்து இவற்றை தெரிந்து வைத்து சொல்லுகின்றோம். புரிந்து கொள்ளுங்கள் மக்களே என்று மிகச் சரியாக இந்த விஷயத்தை சொல்லுங்கள். அடுத்ததாக தேர்தல் அறிக்கையே, நம்முடைய தேர்தல் அறிக்கை என்ன, அதிமுகவினுடைய கூழை கும்பிடு போடுகின்ற அடிமைகளின் தேர்தல் அறிக்கை என்ன என்பதை முன்வைத்து பாருங்கள். இங்கு ஒலிப்பதெல்லாம் உரிமையின் குரல். ஒவ்வொரு தமிழகத்து சேர்ந்த ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் 1500 ரூபாய் போடுங்கள் தாருங்கள் என்று மத்திய அரசை கூளை கும்பிடு போட்டு கேட்கின்ற
முதல்வர் ஒருபுறம், மத்திய அரசினுடைய வருவாயில் வருமானத்தில் 60% தமிழகத்திற்கு தர வேண்டும் என்று கேட்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை மறுபுறம். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுமையிலும் மாநிலங்களுடைய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று முதல் குரலை பேரறிஞர் அண்ணா துவங்கினார் என்றால், தலைவர் கலைஞர் அவர்கள் சேலம் இரும்பாலையில் இருந்து எப்படி நமக்கான உரிமைகளை பெற்றுத்தந்தார், தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய உரிமைகளுக்காக, தேவைகளுக்காக, அதே சமயம் அனைத்து மக்களையும் உள்ளடக்கி இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கின்றது. பெண்களாகிய உங்களுக்கு மிக நன்றாக தெரியும், கேஸுக்காக மானியத்தை ஏற்கனவே நமக்கு வங்கியிலே செலுத்த வேண்டும். எத்தனை கிராமப்புறத்திலே இருக்கின்றவர்களுக்கு வங்கிக்கு சென்று செலுத்த, என்னுடைய அம்மா ஒரு விவசாயி, இன்னமும் விவசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் இந்த டிமானிட்டரைசேஷன் வந்த பொழுது வங்கியிலே சென்று 3-4 மணி நேரம் காத்திருந்து வங்கியிலே இருந்து பணத்தை எடுத்து வருவதற்குள் 11 மணி ஆகிவிடும். அப்புறமாக நீங்க தோட்டத்திற்கு சென்று வேலை பார்க்கின்ற அந்த கூலி ஆட்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? இவற்றை எல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கேஸ் என்று அந்த கேஸுக்கு நாம் கொடுக்கின்ற தொகை, கேஸ் அந்த வாங்குகின்ற மானிய தொகையோடு சேர்த்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மை பெற்று மோடி அரசை அகற்றும் பொழுது நேரடியாக கேஸ் மானிய தொகையை இதோடு சேர்த்து செலுத்திவிட முடியும் என்று நம்முடைய தேர்தல் அறிக்கை சொல்லுகின்றது. பெண்களுக்கு எத்தனை பேருக்கு, 50 லட்சம் பெண்களுக்கு 10வது வகுப்பு வரை முடித்திருந்தால் மக்கள் நல பணியாளர்கள் பதவி வேலை தரப்படும். மாணவர்களுக்கு தலைவர் கலைஞர் இலவச பஸ் பாஸ் கொடுத்தால் தலைவர் தளபதி அவர்கள் ரயில் பாஸ் கொடுக்கிறார். இப்படி நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம், ஜனங்களே, பொதுமக்களே, நீங்கள் பொது நலத்திற்காக கூட திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டாம், உங்கள் சுயநலத்திற்காக வாக்களியுங்கள். சுங்க அந்த டோல்கேட்டிலே இன்னமும் அந்த சுங்கவரி முடிந்த பின்னும் பணம் வசூலிக்கின்றார்கள், கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். எவ்வளவு நம்முடைய அந்த சுரண்டப்படுகின்ற பணம் எப்படி சுரண்டப்படுகிறது என்பதை சொல்லி, என்னுடைய சுயநலத்திற்காக நான் இனிமேல் முடிந்துவிட்ட சுங்கச்சாவடியில் நான் வரியோ பணமோ கொடுக்க மாட்டேன், அதற்காக நான் இந்த முன்னணிக்கு வாக்களிப்பேன் என்று சொல்லுங்கள். இந்திய பொருளாதாரத்தை அதல பாதாளத்திற்கு கொண்டு போயாகிவிட்டது. பெட்ரோல் டீசல் விலை இவையெல்லாம், இவற்றுக்கான கட்டுப்பாடான ஒரு திட்டத்தை உருவாக்க ஒரு கமிட்டி என்பதை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லுவது என் சுயநலத்திற்காக. என்னுடைய படிக்காத, படித்தும் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களை கருத்தில் கொண்டு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று சொல்லுவது, அந்த தேர்தல் அறிக்கையை கொண்டு செல்வது நம்முடைய கடமை. அதுதான் நம்முடைய மிக முக்கியமான செயல் திட்டமாக களத்திலே நாம் சென்று சந்திக்கும் பொழுது நீங்கள் முன்வைத்து பேச வேண்டிய விஷயமாக இருக்க வேண்டும். நம்முடைய தேர்தல் அறிக்கை, நான் சென்ற இடமெல்லாம் சொல்லுவது போல, பாமர மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தருகின்ற சுவையான இனிப்பு பொங்கல், மக்களுக்கான அத்துணை விஷயங்களையும் உள்ளடக்கிய இனிப்பு பொங்கல் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை. உடைந்து சிதறி கிடக்கின்ற ரசம் போன கண்ணாடிக்கல், வலியுறுத்துகிறோம், அதனை நாங்கள் முன்னிறுத்துகின்றோம், அதனை நாங்கள் மேற்கொள்வோம். நீட் தேர்வு கொண்டு வர கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துவோம் என்று சொல்கிறார்கள். இன்னொரு அனிதா உருவாகிவிடக் கூடாது என்று நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் என்று நம்முடைய அறிக்கை சொல்லுகின்றது. ஆகவே இதையெல்லாம் முன்னிறுத்தி மக்களிடம் சென்று பேசுங்கள். உதவியாக, உங்களுடைய வழிகாட்டியாக, நம்மை வழிநடத்தி இந்த வியூகத்தை கொண்டு செலுத்துபவராக மாவட்ட செயலாளரும் அவருக்கு பின்பாக பெரும்படையும் நம்மோடு உடன் வர இருக்கிறார்கள். உங்களுடைய அன்பான ஆதரவும் கூட்டணி கட்சியினருடைய ஒத்துழைப்பும் நல்லெண்ணமும் இந்த பயணத்திலே எனக்கு உறுதுணையாக வரும் என்று நான் நம்புகின்றேன். நம்முடைய சின்னம் உதயசூரியன், இன்னமும் 2 மாதங்களில் உதயசூரியன் சின்னத்தில் அத்துணை தொகுதிகளிலும், அதாவது அது இடைத்தேர்தலாகட்டும், எதிரணியினர் டெபாசிட் போகின்ற அளவிற்கு நாம் வெற்றி பெறுவோம். பாராளுமன்றத்தில் 40 தொகுதிகளையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கைப்பற்றுவோம். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நம்முடைய தமிழக மக்களுக்கு மிகச் சரியாக எடுத்துச் செல்லுங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும்
இந்த மலர்ந்த நம்பிக்கைக்குரிய முகத்தை பார்க்கும் பொழுதே எனக்கு உறுதியாக பூரணமாக தெரிகின்றது. நன்றி.